Hi, Vanakkam. In this video, we will 10 months baby development. We will talk about the first weight. In this month, the baby weight 6 to 7.5 kg. That is the activities. We will talk about the activities. We will talk about the month. We will talk about the 1 or 2 steps. We will talk about the month. In this month, ஒரு ப்ராப்பர்ட்டியை பிடிச்சிட்டு நடக்காம அதை வந்து மூவ் பண்ணி அதாவது தள்ளி நடப்பாங்க நடவண்டியில் நடப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூலோ இல்லை சேரோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தள்ளிட்டு நடக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் போட்டோம் அப்படின்னா அந்த பாலை ஓடி தள்ளிட்டு போய் அந்த பாலை வந்து எடுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து எழுந்து நிற்கிறா அவளுக்கு வந்து உட்கார தெரியல அடுத்த ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது அவளுக்கு பிடிச்ச பொருள் நம்ம இங்கே மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அவள் கண் முன்னாடி நம்ம அதை மறைச்சி வைக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு 1 hour இல்லை 2 hour இருக்கும்போது நம்ம திருப்பி கேட்டோம் அப்படின்னா அந்த திங்க எங்கே அந்த பொருள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறா இப்போ மேபி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சவுண்டுக்கெல்லாம் வந்து நிறைய பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விசில் சவுண்ட் வருது குக்கரோட விசில் சவுண்ட் வருது இல்லை வந்து ஒரு மிக்சி சவுண்டு திடீர்னு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த சவுண்டுக்கு எல்லாமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவளுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 2 கிண்ணம் நம்ம கொடுத்துட்டோம் இல்லை ஒரு 2 glass நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2 glassையும் தட்டி பார்த்து அதில் என்ன சவுண்ட் வருது அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்குறா அதுக்கப்புறம் ஏதாவது வித்தியாசமான சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறா ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டி வந்து கீழே விழும்போது ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவளும் அந்த கரண்டியை வந்து தூக்கி போட்டு பார்க்குறா அந்த அதில் வர்ற சவுண்டை வந்து அவர் ரசிக்கிறான் அந்த மாதிரி வேற வேறு பொருளை வந்து தூக்கி போட்டு இதில் என்ன சவுண்ட் வருது இதில் என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா இப்போ நெக்ஸ்ட் வந்து டிவியில் நம்ம ஏதாவது பாட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கெல்லாம் நிறைய பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறா அதே போல் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாட்டை திரும்பவும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வந்து என் கையில் கொடுத்து இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்து திரும்பவும் அதே பாட்டை வந்து கேட்க ஆரம்பிக்கிறா அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் டிவி பார்க்குற ஹேபிட்டும் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதனால் நாங்கள் கொஞ்சம் இப்போ வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசணும் அப்படின்னா அதே போல் வந்து பேச ட்ரை பண்ணுறா நம்ம என்ன செய்கிறோமோ அதை செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் காஃபி எடுத்துகிட்டு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ அந்த கப் வந்து நாங்கள் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவளும் அதே போல் பிடிச்சி நாங்கள் எப்படி வந்து ஊதி குடிக்கிறோமோ அதே போல் அவளும் அதே போல் செஞ்சு பார்க்குறா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம கீழே போட்டுட்டோம் அதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோன்றது முதற்கொண்டு அவள் பார்த்துட்டு அதே போல் வந்து அவளும் எடுக்க ட்ரை பண்ணுறா இந்த மாதிரி நம்ம என்னென்ன சின்ன சின்ன மைனர் ஆக்டிவிட்டீஸ் நமக்கே இதை யோசிக்க மாட்டோம் இப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதே போல் அவங்க ட்ரை பண்ணுறது நம்ம பார்க்கும்போது தான் ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு ஞாபகம் வர்ற அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளை வந்து ரொம்ப அழகாக கிராஸ் பண்ணி பண்ணார் ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்க ரியாக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் கிளாப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவளும் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிப்பா அடுத்து நான் வந்து ஸ்டாம்ப் யுவர் ஃபீட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவளும் வந்து ஸ்டாம்ப் பண்ண ஆரம்பிப்பா இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது தான் கோகமெலனில் வந்து ஒரு பாட்டு இருக்குது அதை பார்த்துட்டு வந்து கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா சேம் அதே போல் கிளாப் பண்ணுவோம் ஸ்டாம்ப் யுவர் ஃபீட் அப்படின்னாலும் அதே போல் ஸ்டாம்ப் பண்ணும் அதனால நம்ம என்ன கமெண்ட் இப்போ சொன்னாலுமே அது வந்து அவங்களுக்கு வந்து புரியுது அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோன்னா இட்லி தோசை அதெல்லாம் நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா நான் பிச்சு போட்டுட்டேன் அப்படின்னா அவளாவே எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுறா சப்பாத்தி இதெல்லாம் நான் பிச்சு போட்டுருவேன் அவள் கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ணுறா அதே மாதிரி வந்து இப்போது டேஸ்ட் பட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஏதாவது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சக்கரை வாயில் வைக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு அவர் என்கிட்ட சிரிக்கிறா பட் புளிப்பு வாயில் வைக்கும் போது புளிப்புக்கான ரியாக்ஷனையும் வந்து கொடுக்குறா அதெல்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போது பல் முளைக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அதாவது வந்து சக்திக்கு வந்து இப்போ பல் வெளியிலலாம் வரல ஜஸ்ட் வந்து 2 அரிசி இருக்கிற மாதிரி ஒயிட்டாக அந்த சதைக்குள்ளார தெரியுது அதில் மேலே வந்து லைட்டாக அந்த அரிசி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒயிட் கலராக மேலே வந்து ஒரு டிஷ்யூ வந்து அதை கவர் பண்ண மாதிரி ஒரு கிளாஸி இதுவாக தெரியுது
அதுக்கு அடுத்து வந்து ஸ்லீப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தூக்கம் வந்து பகல் நேரத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கும் வந்து பகல் டைமில் வந்து இவ்வளையே பார்த்துட்ருக்குற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஓரளவுக்கு தூங்கிடுவாங்க, அப்போ நம்ம நடுவில் அவங்க தூங்குற டைமில் நாம் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப், பகல் நேர ஸ்லீப் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பட் நைட்டில் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நைட் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்லீப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து தூங்குற தூக்கம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பாட்டி ட்ரைனிங். இது வந்து கரெக்டான பர்ஃபெக்ட் டைம் பாட்டி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. கொடுக்காம இருக்கவங்க வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சக்தி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியில் அவ்வளோ, இப்போ அவளுக்கு போகணும், டாய்லெட் போகணும் அப்படின்னா பாட்டியை வந்து காமிச்சிட்டு நான் போகணும் அப்படிங்கிறத வந்து ரியாக்ஷனோட அவள் காட்டுறா, அதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ வந்து அவள் யூரினோ இல்லை வந்து டாய்லெட்டோ போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அவள் வந்து எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறா. அது அந்த சைடு திரும்பி பார்ப்பா, அப்படி இல்லைன்னா அந்த சைடு திரும்பி பார்த்து அழுவா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து கூப்பிடுற மாதிரி பண்ணிட்டு அதை பார்த்து கை காட்டுவா. இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் அவள் இப்போ கொடுக்குறா. இப்போ வந்து இந்த மந்த் அவளுக்கு வந்து அவளோட நேம் எல்லாம் கூப்பிட்டோம் அப்படின்னா, சக்தி அப்படின்னு கூப்பிட்டா அந்த நேம் கேட்டுட்டு திரும்பி பார்க்குறா. அதே போல் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா அவள் தெரிஞ்சுக்கிறப்ப திரும்பி பார்க்குறா. ஃபார் எக்ஸாம்பிள், சக்தியோட அப்பா வந்துட்டு என்னோட பேர் சொல்லி கூப்பிடும் போது ஓகே அம்மா இங்கே தான் இருக்காங்க, அப்பா அவங்கள பார்த்து தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறா திரும்பி பார்த்து. அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட யார் பேர் சொன்னாலுமே அவங்க வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து புரியுது இவங்க எல்லோரும் நம்ம வீட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரியுது. ஓகே, இதெல்லாம் தான் வந்து இந்த மந்தில் நான் பார்த்த அவகிட்ட சேஞ்சஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் தான் நான் பார்த்துருக்கேன் போன மந்த்தை கம்பேர் பண்ணையில். இப்போ வந்து வாங்க வீடியோஸ்குள்ளார போகலாம், அவளோட விளைநிலைகள்லாம் பார்ப்போம், வாங்க போகலாம். இல்லைங்களா, சவுண்டெல்லாம் விட ஆரம்பிச்சா நீங்கள் பாருங்கள், சவுண்ட்லாம் பயங்கரமாக விடுவோம். கையில் அவள் வச்சுருக்கேன் இந்த ஃப்ரூட் ஸ்குவீசர். ஆக்சுவலாக இந்த மாதுளம்பழம்லாம் கொடுக்கும்போது சரி அந்த விதையோடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளார போட்டு கொடுத்துருவேன். அதை அவள் சப்பி சப்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அவள் நிற்க ட்ரை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எழுந்து உட்காந்துருக்கா, எந்த சப்போர்ட் இல்லாமல் நிற்க ட்ரை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த பொருள் கிடைச்சாலும் தள்ள ஆரம்பிச்சோம், தள்ளிட்டு நடக்க ஆரம்பிச்சோன்னு. நான் துணி காய போட்டு பக்கெட் வச்சுருந்தேன், அந்த பக்கெட்டுக்குள்ளே எல்லா குப்பையும் போட்டு அதை பிடிச்சி தள்ளி நடக்க ஆரம்பித்தோம். பட் அதை நான் வீடியோ எடுக்கலைங்க பாருங்கள், எல்லா குப்பையும் உள்ளார தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பாருங்கள், அவன் நிற்க ஆரம்பிச்சிட்டான். பட் வந்துட்டு என்ன நின்று நடந்துட்டு இருந்தா அவ்வளோ நேரமாக, அவளுக்கு வந்து உட்கார தெரியல. நானாக வந்து பிடிச்சி உட்கார சொன்னால் தான், சரி உட்கார வச்சாதான் வந்து அவளுக்கு உட்கார தெரியும். அது நின்றுட்டே தான் இருப்பான். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, மியூசிக்லாம் நல்லா ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அவளுக்கு பிடிச்சது வந்து ரெண்டு பாட்டு, அதாவது என்னென்னா அது காந்தக நாளைக்கு பாட்டும் சிங்கப்பெண்ணை பாட்டும் அப்புறம் இந்த பேபி ஷாக் பாட்டு. இதை வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம், பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் ரிமோட்லாம் எடுத்து கையில் கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ டெவலப் ஆகிட்டா. அடுத்து வந்து நான் சொன்னால் இல்லைங்களா, டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியும்னு ரசமலாய் வந்து அந்த மூடியில் ஒட்டிருந்தது அதை எப்படி சாப்பிட்றா பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கப்பெல்லாம் நல்லா ஹோல்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி நாங்கள் குடிக்கும்போது கொஞ்சோண்டு பால் அதில் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கப்பை ஹோல்ட் பண்ணி குடிக்கலாம். பாருங்க டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கு. ஐயோ, வீட்டில் ஒரே ஒரு துணி வந்து மடித்து வைக்க முடியலங்க, ஒரு துணியை அவள் கையில் கிடச்சிடக்கூடாது. வீடு ஃபுல்லாக அழுக்குதாங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை நான் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறேங்க. எல்லாத்தையும் எடுத்து 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 எல்லாத்தையும் கீழே போட்டுருவா. துணி கையில் கிடச்சதுன்னா அவ்வளோதான், எல்லா பிச்சு உதறிடுவேன். நான் துணியை துவச்சி மடித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி மடித்தேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அது மடித்த மாதிரி இருக்காது, இப்படி தாங்க இருக்கும் எல்லா துணியும் பாருங்கள். இதில் வந்து எவ்வளோ உன்னிப்பாக வந்து அந்த பொருளை எடுக்கிறேன்னு பாருங்கள். ஏதோ வேப்பங்கொட்டைன்னு நினைக்கிறேன், அதை வந்து எடுத்து உன்னிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.